ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் டூ. 12th மேக்ஸில் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 8.4. ஹியர் யூ ஆர் சீயிங் எக்ஸசைஸ் 8.4. கொஸ்டின் நம்பர் டூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். எம்னுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ். இது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய் டேஸ் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் இன்ட்டு எம் இல்லையா. இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இன்ட்டு எம்னு வரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒய் டேஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இந்த இ பவர் எம்எக்ஸுக்கு நம்ம திரும்ப என்னென்னு போடலாம், ஒயின்னு போடலாம் இல்லையா. பிகாஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் நிறைய ஒய் ஒய்யாக வரும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி. இ பவர் எம்எக்ஸ் பதில் யூ கேன் ரைட் ஒய். அப்போ இந்த கொஸ்டினில் எடுத்து சப்ளீட் பண்ணலாம். இதை ஒன்னு மார்க் பண்ணிக்க. தேர்ஃபோர் ஃப்ரம் ஒன் ஒய் டேஸ் அப்படிங்கிற இடத்துல என்னென்னு சப்ளீட் பண்ண போகிறோம், எம்ஒய் அப்படின்னு சொல்லி சப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் டேஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் ஒய் டேஸ்க்கு பதில் என்ன எழுதுகிறோம், எம்ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. டேக் ஒய் காமன், ஸோ எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸு. அப்போ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ்னு சம் ஒரு வேல்யூ, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. இ பவர் சம்திங்னாவே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். தேர்ஃபோர் ஒய் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதுறோம். தேர்ஃபோர் ஒய் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. தேர்ஃபோர் எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, தட் மீன்ஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அண்ட் கம் டு த செகண்ட் கொஸ்டின், இங்கே என்ன இருக்குது, ஒய் டபுள் டாஸ். இதுலேயே அப்படி தான், ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒய் டேஸ் ஈக்குவல் டு இந்த எம் எங்கே வரும், முன்னாண்ட வரும். ஸோ இ பவர் எம் எஸ் அதாவது இன்ட்டு எம்னு எழுதும் இல்லையா, அதை நான் பிகினிங்லேயே எழுதிட்டேன். தென் அந்த மாதிரி தான் எழுதி பழகணும். இன்ட்டு எம் அப்படின்னு எழுதுறதை விட இந்த இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை ஃப்ரண்ட்டில் எழுதி பழகணும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ஒய் டபுள் டேஸ். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எம் இன்ட்டு இதுக்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் ஒய் பிகாஸ் வி நோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸு. ஸோ இ பவர் எம்எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஒயின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணேன். இது டிஃப்ரென்ஷியேட் அகெயின். ஸோ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒய் டேஸ். அதாவது இங்கே என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு அகெயின், இல்லாட்டி டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் அகெயின், திரும்ப டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுற அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு திரும்ப ஒய் டேஸ் நீ என்னென்னு எழுதிக்கலாம், எம் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒய் டேஸ் ஈக்குவல் டு எம் ஒய். அப்போ இந்த ஒய் டேஸுக்கு பதிலாக நீ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், எம்ஒய் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிகாஸ் வி நோ ஒய் டேஸ் ஈக்குவல் டு எம் ஒய். தேர்ஃபோர் ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ஒய். என்னோடய எய்ம் என்னென்னா, லாஸ்ட்டில் எல்லாமே வெறும் ஒய் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒய் டேஸு ஒய் டபுள் டேஸு இது எல்லாமே எடுத்துடணும். இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு வெறும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒய் என்னாகும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ ரிமைனிங் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம். இதுதான் வந்து நமக்கு இந்த பேசிக்காக இதில் வரக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒய் டபுள் டேஸ் தூக்கி எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சந்தம் இது. இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு அகெயின் இதெல்லாம் நான் அடிச்சிட்டேன். ஒய் டபுள் டேஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் டேஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. நம்மளோட எய்ம் என்ன, ஒய் வந்து இருக்கலாம் மைனஸ் இந்த ஒய் டேஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒய் டேஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், ஒய் டேஸ் ஈக்குவல் டு எம் ஒய். ஸோ இந்த இடத்துல எம் ஒய். ஸோ இங்கேயும் ஒய் வந்துடுச்சு, இங்கேயும் ஒய் வந்துடுச்சு, அடுத்ததும் கண்டிப்பாக ஒயில் தான் இருக்கணும். இங்கே ஒய் டபுள் டேஸ் என்ன, எம் ஸ்கொயர் ஒய். ஸோ எம் ஸ்கொயர் ஒய், டேக் ஒய் காமன். ஸோ எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் எம் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சின்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் எம் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ.
which implies m minus 3, m minus 2 equal to 0. So which implies m equal to 3 and 2. So value of m equal to 3 and 2.